அன்பார்ந்த இனிய தமிழ் ரசிய பெருமக்கள் மற்றும் எனது பாடலை விரும்பி கேட்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் நான் தற்பொழுது பாடுகின்ற பாடல்கள் இனிவரும் பாடல்கள் அநேகமாக தத்துவ பாடல்களும் கருத்துமிக்க பாடல்களாகத்தான் இருக்கும். இந்த பாடலும் எனக்கு ஒரு பிடித்தமான பாடல், அருமையான பாடல். 1960 மிகவும் புகழ் பெற்ற பாடலும் கூட. ஆலயமணி என்ற திரைப்படத்துக்காக டிஎம்எஸ் ஐயா பாடிய பாடல். இதோ பாடல் உங்களுக்காக வருகிறது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கன்னி தமிழ் தந்தரு திருவாசகம், கல்லை கனியாகும் முந்தன் ஒரு வாசகம். கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாகும் முந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையுன் சேயல்லவா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலையுன் சேயல்லவா. அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி.
சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. நன்றி.